அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அனைத்து ராசியினருக்குமான நவகிரக பீஜ மந்திரங்களை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்து இருக்கிறோம். என்னதான் மனிதர்கள் உயரத்தில் இருந்தாலும் தாழ்ச்சி என்பது எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த திடீர் தாழ்விற்கு பூமியை ஆட்கொள்ளும் 9 கிரகங்கள் தான் காரணம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அது உண்மை என்பது போல் பல உண்மை நிகழ்ச்சிகளை நம்மால் உணர முடியும். ஆனால் நவ கிரகங்களின் கொடூரமான பார்வையை நம் கனிவான பக்தியினால் குளிர வைத்துவிட முடியும் என்பது உண்மை. இந்த விஷயத்தில் தமிழர்களாகிய நாம் கொடுத்து வைத்தவர்கள். எப்படி என்றால், அந்த 9 நவகிரக தெய்வங்களும் குடியிருப்பது நம் தமிழ்நாட்டில்தான் என்பதுதான். ஒரு நாள் போதும் நாம் அவர்களை தரிசித்துவிட்டு வருவதற்கு. ஆகையால் நண்பர்களே, நவகிரகங்களின் தாக்கம் குறைய அவர்களை குளிர்விக்க இந்த பதிவில் நவகிரகங்களின் பீஜ மந்திரங்களை, அதாவது அந்தந்த ராசிக்குரிய மந்திரங்களை இந்த பதிவில் பதிவு செய்திருக்கிறோம். அதற்கு முன் நீங்கள் நவகிரக சக்கரம் ஒன்றை கீறிக்கொள்ள வேண்டும். அந்த நவகிரக சக்கரத்தை இந்த பதிவில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எந்திரங்களுக்கும் விபூதிக்கும் இருக்கும் சக்தியானது வேறு எதிலும் கிடைக்காது. சாதாரணமாக மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு 50% தான் கிடைக்கும். ஆனால் எந்திரங்களை வைத்தும் தாயத்துகளை அணிவதன் மூலமும் விபூதி மூலம் மந்திரிப்பதன் மூலமும் அதனுடைய பலன் நமக்கு 100% கிடைக்கும். ஆகையால் எந்திரங்களை கோயில்களில் மூலஸ்தானத்தின் விக்கிரகங்களுக்கு கீழே வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நண்பர்களே, நவகிரக பீஜ மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் நமக்கு பலன் கிடைத்தாலும் அவர்களுடைய அந்த சக்கரத்தை நீங்கள் ஒரு சிறிய வெள்ளி தகட்டில் வரைந்து அதை நீங்கள் பூஜையில் வைத்து தினமும் உங்களுக்கு உகந்த பீஜ மந்திரத்தை உச்சரித்து வந்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்பது 100% உண்மை. ஆகையால் நண்பர்களே, இந்த பதிவில் நாங்கள் கொடுத்திருக்கும் அந்த சக்கரத்தை நீங்கள் வரைந்து உங்களுக்கு உரித்தான பீஜ மந்திரத்தை தினமும் உச்சரித்து வரலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் ஜபம் செய்யலாம். இதற்கு நாள் நேரம் பார்க்க தேவையில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவு பகிருங்கள். அவர்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.